குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல் என்பது இன்று காலை 10 மணி முதலாக ஆரம்பித்திருந்தது. 10 மணிக்கு ஆரம்பித்த அந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது 5 மணி அளவில் முடிவுற்றிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த வாக்குகளை பதிவு செய்தார்கள். அதே வேளையில் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றத்தில் அமைக்கப்பட்ட 6 வாக்குச்சாவடிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். மொத்தம் 776 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று 4126 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்கு அளித்திருக்கிறார்கள். இதில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே வாக்களித்திருக்கிறார்கள். அதே வேளையில் 42 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் வாக்களிப்பதற்காக ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கப்பட்டு அந்த வாக்குகளானது செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த இந்த சட்டப்பே குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் திரௌபதி முர்மு மற்றும் எதிர்கட்சிகளுடைய ஒருங்கிணைந்த வேட்பாளரான யஷ்வந்த் சின்ஹா இடையே போட்டி என்பது நிலவி வந்தது. ஆனால் அதே வேளையில் பெரும்பான்மையான வாக்குகள் திரௌபதி முர்முவுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்கனவே ஆளுங்கட்சி தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இன்று வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று தற்போது வாக்கு பதிவு என்பது முடிவடைந்திருக்கிறது. இதன் பின்பாக இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் சீலிடப்பட்டு அதற்குரிய ஸ்ட்ராங் ரூம் என சொல்லப்படக்கூடிய அந்த அறையில் வைக்கப்படும். மாநில சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் அது சீலிடப்பட்ட பின்பு பாதுகாப்புடன் அது டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்படும். இதன் பின்பு இங்கிருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது வரக்கூடிய 21ஆம் தேதி எண்ணப்படும். அதன் பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை பின்பு யார் வெற்றி பெற்றார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகும். அதனைத் தொடர்ந்து இந்த குடியரசுத் தலைவருடைய அந்த பொறுப்பேற்பு விழா என்பது நடைபெறும். ஆக மொத்தத்தில் இந்த குடியரசுத் தலைவருடைய தேர்தல் என்பது தற்போது அந்த வாக்குப்பதிவு என்பது முடிவுற்ற நிலையில் இன்னும் 2 தினங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று அதன் பிறகாக முடிவு அறிவிக்கப்படும். புதிய குடியரசுத் தலைவரானவர் அதன் பிறகு பதவியேற்பார் என்ற அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது.